ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरामंगनेडुमतिल्पुडैचूडयोत्तियन्नं அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே. கம்பனின் காவியநாயகன் ராமபிரானின் சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று மந்தரையின் போதனை, மந்தரையின் போதனை என்ற தலைப்பிலே மந்தரை சூட்சிப்படலம் என்று கம்பன் பேசுவான். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தைத்தல் அறிவு என்பது குரல். விதிர் பலியசி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். எம்பெருமான் ராமபிரானும் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த காரணத்தினாலே ஊழிற் பெருவழி யாவுல, ஊழில் பெருவழி யாவுல. எனவே விதிக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். அந்த நிலையை எம்பெருமான் நாராயணனே ராமனாக வந்தபோதும் இந்த உலக நியதிக்கு உட்பட்டு நடக்க வேண்டியிருக்கிறது. வறுமையில் செம்மை என்று சொல்வது போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் வாய்மையும் காப்பாற்ற வேண்டும். சாரித்திரேணசகோ யுக்தகா சர்வபூதேசு கோஹிதகா என்று பேசுவார்கள். அப்படி நடையில் நின்று உயர் நாயகனான ராமச்சரித்திரம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் அறிவித்து அந்த செய்தியை எல்லோரிடத்திலும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாடும் நகரமும் நன்கறிய மகிழ்ச்சி செய்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் ஆடுகின்றனர் பண்ணடைவு இன்றியே பாடுகின்றனர் பார்த்தவர்க்கே கரண் சூடுகின்றனர் சொல்லுவதில் ஓர் சிலர் மாடு சென்றனர் மங்கையர் நால்வரே. நான்கு பெண்கள் கோசையிடம் சென்று செய்தி சொல்வதற்காக ஓடுகிறார்களாம். கம்பனுடைய கவிதை திறத்தை பாருங்கள். ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், சூடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்களா? பன்னடைவின்றியே ஒரு குறிப்பிட்ட தாளத்துக்கும் ராகத்துக்கும் கட்டுப்பட்டு பாடவில்லையாம். சந்தோஷ மிகுதியினாலே ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார். அதே மாதிரி இங்கே பாடுவார் ஆடுவார் பார்க்கவர்க்கே கரம் சூடுகின்றனர். ஒருவருக்கொருவர் ஆடி பாடி குழாவி மகிழ்கிறார்கள். கோசலை தேவியார் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேட்டவுடனே மகிழ்ச்சியும் அடைகிறாளாம், துன்பமும் அடைகிறாளாம். மகிழ்ச்சி ஏன் என்று சொன்னால் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் என்று, துன்பம் ஏன் என்று சொன்னால் ஒருவேளை தசரதன் வானப்பிரஸ்தாசிரமம் சென்று விடுவானே என்று. சிறக்கும் செல்வம் மகற்கு என ஒரு எண்ணம். அடுத்தது துறக்கும் மன்னவன் எனும் துணுக்குமே. மன்னவன் வானப்பிரச தர்மத்தை அனுசரித்து காட்டுக்கு சென்று விடுவானோ என்று ஒரே நேரத்திலே இன்பமும் துன்பமும் அடைகிறாளாம். இப்படிப்பட்ட நிலையிலே ராமபிரானுக்கு எதிர்கால அரசனுக்கு வசிஷ்டர் அறிவுரை கூறுகிறார். இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்
யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கள் செல்லாது அது தந்தபின் வேறொடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின். எல்லோரிடத்திலும் நிர்மமகா நிர்வகங்காரோ என்று கீதை பேசும், பண்டிதா சமதர்சினா என்று பேசும். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. அயோத்தி என்று சொன்னாலே யுத்தம் இல்லாத இடம். ஆகவே ராமனுக்கு சொல்ல வேண்டிய உறுதிப் பொருள்களை அற்புதமான அறக்கருத்துக்காய் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் பொழுது கம்பனுடைய கவித்திறமையை பாருங்கள். ராமனுக்கு உபதேசம் செய்கிறார் வசிஷ்டர். தூமகேதுபுவிக்கெனத் தோன்றிய வாமமேகலை மங்கையலால் வரும் காமம் இல்லையெனின் கடுங்கேடு எனும் நாமம் இல்லை நரகமும் இல்லையே காமம் இல்லையெனும் மங்கையரால் வரும் காமமின்னும் நாரீசனபரிநாபீதேசம் திருஷ்டுவா மாதா மோகாவேஷம் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தியா வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இங்கே பின்னாலே கைகேயினாலே இந்த பட்டாபிஷேகம் நிற்கப் போகிறது. அதற்கு முன்னாலே வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லக்கூடிய உபதேசத்திலே காமம் இல்லையெனின் கடுங்கேடெனும் நாமம் இல்லை நரகமும் இல்லையே இப்படி சொல்லி வசிஷ்டன் ராமனுக்கு கங்கணதாரணம் செய்து பூர்வாங்கம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்பாடான வேள்வி சடங்குகளை ஆரம்பிக்கிறார். அங்கே வள்ளுவன் முரசு அறிவிக்கிறார். நகர மாந்தர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆத்தனர் கழித்தனர் ஆடிப்பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலிர் துமிமயர் போர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர் தோர்த்தனர் நீல் நிதி சொல்லினார்க்கியலாம். எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அங்கே ஒரு மூலையிலே ஒரு காட்சியை கம்பன் நமக்கு காட்டுகிறான். இன்னல் செய் ராவணன் இழைத்த கொடுமை போல் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் ராவணன் செய்த தீமையைப் போல அங்கே துன்னரும் கொடுமன குடி தோன்றினாள் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ராவணன் தான் செய்த தீமை அவனுக்கே ஆபத்தாக முடியும். அது மாதிரி ராவணன் செய்த தீமையை போல இங்கே கூணி என்பவள் அங்கே தோன்றுகிறார். இதுவரை அவள் எங்கிருந்தாள் என்று தெரியாது, எங்கிருந்து வந்தாள் என்று தெரியாது. கம்பன் கூறுகிறான் தோன்றிய கூணியும் அவளுக்கு பேர் என்ன, பெயரே கூணி. ஏன், கூணலாக உடம்பு இருப்பதனாலே அவள் உடல் வளைந்து இருப்பதனாலே அவளுக்கு கூணி என்று பெயர். தோன்றிய கூணியும் எப்படி இருக்கிறாள், துடிக்கும் நெஞ்சினாள் ஊன்றிய வெகுளியாள் உழைக்கும் உள்ளத்தாள் காற்று ஏறி நயனத்தாள் கதிக்கும் சொல்லினாள் மூன்று உலகினுக்கும் ஓரிடுக்கல் மூட்டுவாள் மூன்று உலகினுக்கும் ஓர் இழுக்கண் மூட்டுவாள். அப்படிப்பட்ட கூணி கோபத்தோடு எரிச்சலோடு வேகமாக கைகேயினுடைய அரண்மையை நோக்கி செல்கிறாள். அங்கே போனவுடனே கைகேயி படுத்து கொண்டிருக்கிறாள். எப்படி இருக்கிறாளாம், பொங்கு அணை மேல் கிடந்தாள் தனை பொங்கு அணை மேல் கிடந்தாள் தனை நாற்கடல் படுமணி நடின புத்ததோர் பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே போல். எம்பெருமான் திருப்பார்க்கலே பள்ளி கொண்டிருப்பான். ஒரு பெண் படுத்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி படுத்துக் கொண்டிருந்தாளா. அங்கே போய் கூணி பேசுகிறாள், உணங்குவாயல்ல நீ உறங்குவாய் என்றாள் உத்திஷ்ட சேஷே கிம்மூடே. இது வால்மீகி.
எழுந்திரு எழுந்திரு, கைகையை திடீரென்று எழுந்திருக்கிறாள். கைகையினுடைய வேலைக்காரி பூனி அவள் இப்போது வேகமாக எழுந்திரு என்று சொன்னவுடன் எழுந்திருந்து சொல்லுகிறாள் அவள், ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். ஆபத்து ஆபத்து என்கிறாளாம், எனக்கு என்ன இடர் வர முடியும், எனக்கு என்ன ஆபத்து வர முடியும், ராமனை பெற்ற எனக்கு, கவனிக்க வேண்டும், பெற்றவள் கோசலை, மண்ணு புகழ் கோசலிதன், மணிமயிறு வைத்தவன் ராமன். ஆனால் வளர்ப்பு மகனாக, தன் சொந்த மகனாக நினைக்கிறாளாம் கைகி. அப்ப பூனி எவ்வளவு மோசமானவளாக இருந்தால் அந்த அழகான கைகையனுடைய இதயத்தை சேராக்கி விடுகிறாள். ராமனை பயந்த எட்டு இடர் உண்டோ என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாளாம், என்ன ஆபத்து வரும் அது கூறி சொல்லுகிறாள். ஆடவர் நகைவுர ஆண்மை மாசுர தாடக எனும் பெயர்த்தையளால் பல கோடியவரி சிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்விது எனச் சொல்லினாள். அம்மா அம்மா, உனக்கு விஷயம் தெரியாதா, செய்தி தெரியாதா, செய்தி தெரியாதா, நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம். இந்த வார்த்தை, இந்த சொல் ஒலி காதிலே விழுந்த உடனே அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா, தூயவள் ஊவகை போ ஊவகை போய் மிக சுடற்கியலாம் நாயகமனையதோர் மாலை நல்கினாள். நாயகமனையதோர் மாலை நல்கினாள், ஒரு அற்புதமான மாலை எடுத்து பூனிகையிலேயே கொடுத்து, அம்மா ரொம்ப சந்தோஷம், எங்க ராமனுக்கு பட்டாபிஷேகமா, இந்த மாலை பரிசு பெற்றுக்கொள். ஆனால் அவள் என்ன செய்கிறாள், செழித்தனள் உறப்பினள் சிறுகண் தீவுக விழித்தனள் வைதனள் வெய்து உயிர்த்தனள் அழித்தனள் அழுதனள் அம்புன் மாலையால் குழித்தனல் நிலத்தைய கொடிய கூனியே. மாலையை தூக்கி எரிந்து விட்டு கண்ணாலே விழித்து பார்க்கிறாள். கண்ணிலே தீ சுடர் விடுகிறது, வேகமாக மூச்சு விடுகிறாள், அழுகிறாள், துடிக்கிறாள். வேதனை கூணிபில் வெகுண்டு நோக்கியே பெரணி பித்தி நிற்பிறந்த சேயோடும் நீ துயர்படுக நான் நெய்து உன் மற்றவள் பாதிய காட்சியதரித்திலேன் என்றால் அற்புதமாக பேசுகிறாள். கவனிக்க வேண்டும், ஈகோ என்று சொல்லுவார்கள், தன்முனைப்பு அகங்காரம் தூண்டி விடுகிறாள். அம்மா கைகேயி, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னால் நீ சந்தோஷப்படுகிறாய், சந்தோஷப்படு. ஆனால் நாளைக்கு நீ அழியப் போகிறாய். கோசலை வாழ்ந்தாள், வாழ்ந்தனள் கோசலை. உனக்கு வேண்டுமானால் நீ சாதாரணமாக இருக்கலாம் அம்மா, ஆனால் நான் உனக்குத்தான் வேலைக்காரியாக இருப்பேன், கோசலைக்கு வேலைக்காரியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி, மறந்திலல் கோசலை உறுதிமைந்தனும் சிறந்தனல் திருவினில் திருவும் எய்தினான் இறந்திலன் இருந்தனன் என் செய்தாற்றுவான் பிறந்திலன் பரதன் நீ பெற்றதால் என்றாள். ஐயோ, உன்னுடைய மகன் பரதன் பிறந்தும் இறந்தவனாக போகிறானே, அவன் பெருமையில்லாதவனாக போகிறானே, அவனை யாரும் மதிக்க மாட்டார்களே, அரசரில் பிறந்து. கைகேயி, உனக்கு என்ன குறைச்சல், பெரிய ராஜ்யத்திலே கேகை நாட்டிலே பிறந்தாய், அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து ராஜபோகமாக நீ வளர்ந்தாய், அரசரில் புகுந்து பேரரசியான நீ. இங்கேயும் தயரனுக்கு மிகவும் சிறந்த மனைவியாக, உகந்த மனைவியாக, இணைந்த மனைவியாக, அணைந்த மனைவியாக இருக்கிறாய். கரசையர் கரும்புயர் கடலில் வீழ்கின்றாய், உரசைய கேட்கிலை உணர்ந்தியோ. கூறி சொல்லுகிறாய், நீ நாளையிலிருந்து துயரக்கடலிலே விழப்போகிறாய், துன்பப்படப் போகிறாய். அப்போ கைகேயி சொல்லுகிறாள், ஏ குணி, நீ சொல்வது எனக்கும் நல்லதல்ல, உனக்கும் நல்லதல்ல, தர்மத்தை பார்த்தால் தர்மத்துக்கும் நல்லதல்ல. அழகாக சொல்லுகிறாள், எனக்கும் அல்லையும் அல்லை நீ, எனக்கும் நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை,
அத்தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் வல்லை வந்து ஊவினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினையே மதியிலா மனத்தோய். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டமா மரம் திரும்பினோ வரம் முறை திரும்புதல் வழக்கே என்று சொல்லி ஆதலின் அறிவிலி அடங்குதி என்றாள். எகுனி முட்டாளே வாயை மூடிக்கொண்டு இரு என்றாள். ஆனால் மந்தரை விடுவாளா? அவள் என்ன சொல்லுகிறாள்? அம்மா, உனக்கு உண்மை தெரியவில்லை, உனக்கு நன்மையும் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். மூத்தவர்க்கு உரித்து அரசனும் உறமையும் உலகம் காத்த மன்னனின் இளையனன்றோ கடல் வண்ணன் ஏத்து நீள் முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் நீ தரும் செல்வன் பரதனை விளக்குமாறியவனோ? தயரதனே, ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், எனவே உனக்கு அது மறந்துவிட்டது. உன் மகனுக்குத்தான் பட்டம் என்று சொல்லிதான் உனக்கு திருமணமே ஆனது. ஆகையினாலே நீ ஒருவேளை ராமனை அரசு கட்டிலே அமர்த்தி விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? தூண்டு மின்னலும் அருமையும் தொடர துயர இன்று வந்து உனை இறந்தவக்கு இருநிதியவளை வேண்டியோ வெல்குதியோ விம்மல் நோயால் மாண்டு போதியோ மறுத்தியோ எங்கனம் வாயிரி தூண்டு மின்னலும் வறுமையும் தொடர துயரால் இன்று வந்து உனை இறந்தவர்க்கு இருநிதி அவளை வேண்டி இரியோ வெல்கிரியோ விம்மல் நோயால் மண்டு போதியோ. உரகத்தி என்று பெயர். தூண்டி விடுகிறாள் கூனி. கை கை பார்த்து கேட்கிறாள், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் ராமன்தான் அரசன், கோசலிதான் ராமனின் தாய், அவளுக்குதான் எல்லா நிதி செல்வங்களும் இருக்கும். உனக்கு உன்னிடத்திலே யாராவது வேண்டி நிதி கேட்டால், நன்கொடை கேட்டால் நீ என்ன செய்ய போகிறாய்? கோசலியை கேட்டு அவளை மூத்தவளை கேட்டு கொடுப்பாயா, அல்லது கோபப்படுவாயா, அல்லது இறந்து போவாயா, அல்லது நன்கொடை இல்லை என்று மறுப்பாயா? இப்படி அவளை தூண்டி சுற்றமும் கெட சுடு துயர் கடலில் விட துணிந்தாய். இன்னொரு அத்துணி சொல்லுகிறாள், பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யாமல் ராமனுக்கு செய்து விட்டால் அதற்கு பிறகு ராமன் பிள்ளை, அதற்கு பிறகு அவன் பிள்ளை, எனவே நீ அந்த பரம்பரையிலிருந்தே பதவியிலிருந்தே ஒதுக்கப்படுவீர்கள். எனவே என்னாயிற்றாம்? கம்பன் மிகவும் கெட்டிக்கார். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கைகேயும் மனம் மாறினாள். மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி பின்னாலே மஞ்சள் குங்குமம் இலக்கு இருக்கிறாள். ஏன் மனம் மாறினாள் என்றால், கம்பன் மிகவும் கெட்டிக்காரன், கைகேயின் மேல் மொத்தமான பழியை சுமத்த விரும்பவில்லை. அவன் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? பாட்டை கவனியுங்கள். அறக்கல் பாவமோ அல்லவர் இயற்றிய அறமோ துறக்க நல்லருள் துறந்தனன் தூமொழி மடவன் இரக்கமின்மையன்றோ இன்றியு உலகங்கள் ராமன் பறக்கும் தொல்புகள் அமுதினை பருகின்றதுவே. கவி சக்கரவர்த்தி கம்பன் காவியம். அறக்கல் பாவமூ ராமபிரான் கைகேயின் சொல் கேட்டு காட்டுக்கு போக போகிறான். இதுக்கு காரணம் மந்தரையனுடைய போதனை. அந்த மந்தரை போதனையாலே சுந்தரியாகிய கைகேயி ஏன் மனம் மயங்கிறார் என்றால், அது கைகேயி காரணம் அல்ல, அரக்கர் செய்த பாவம் அவர்களை அழிப்பதற்காக ராமனை காட்டுக்கு அழைத்து செல்லுகிறது. அரக்கர் பாவமும் அடுத்தது அல்லவர் இயற்றிய அறமும். முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த தர்மம் காக்கப் போகிறது. நல்லருள் துறந்தனன் தூமொழி மடமான்
அடுத்து ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறார் கம்பர். கைகேயி மனம் மாறாமல் இருந்திருந்தால், இரக்கமின்றி ராமனை காட்டுக்கு அனுப்பாது இருந்திருந்தால் ராமனுடைய பெருமை எப்படி தெரியும்? சந்தனக்கட்டை சந்தன மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது, அந்த கட்டையை தேய்த்தால்தானே மனம் வரும். அரைக்க அரைக்க மனக்கும் சந்தனோ, தினம் உரைக்க உரைக்க உயரும் இங்குணோ, துவைக்க துவைக்க வெளுக்கும் துணிகளே, உனை சுவைக்க சுவைக்க வெளுக்கும் என் மனோ, அரைக்க அரைக்க மனக்கும் சந்தனோ. அப்படியாக ராமனுடைய பெருமையை வெளிப்படுத்த கூனி மூலம் கைகே இங்கே காரணமாகிறார் என்று சொல்கிறார். உடனே கைகேயை கேட்கிறார், அம்மா தசரதன் சக்கரவர்த்தி அவருடைய மந்திரிமார்களோ அற்புதமானவர்கள், பெரியவர்கள், மக்கள் மிகச்சிறந்தவர்கள், எல்லோரும் விரும்பி ஏற்றுக்கொண்ட இந்த ராம பட்டாபிஷேகத்தை நாளை நடக்க இருக்கிறது. இந்த சிறிய கால அவகாசத்திலே இந்த கால கெடுவுக்குள் ராமன் பட்டாபிஷேகத்தை நிறுத்த முடியுமாம்மா? இது நடக்கக்கூடிய காரியமா? அதற்கு மந்திரி சொல்லுகிறார், நாடி ஒன்று உனக்கு உரை செய்வேன், நளிர் மணி நகையாய் தோடி வந்த தாச்சம்பரன் தொலைவுற்ற வேளை ஆடல் வென்றியார் அருளிய வரம் அவை இரண்டும் கோடி என்றனள் உள்ளமும் கோடிய கொடியாள், கோடி என்றனள் உள்ளமும் கோடிய கொடியாள். கொடியாள் என்றால் இரண்டு பொருள், கொடி போன்றவள் அர்த்தம், கொடுமையான தன்மையை உடையவள் என்று அர்த்தம். கொடியாள் இவளுக்கு உடம்பு மட்டும் கூனி அல்ல, உள்ளமும் கூனி கூணு என்று சொல்வார்கள், கோணலானது. சம்பராசுர யுத்தத்திலே நீயும் உடன் சென்றாய், விண்ணுலகிலே நடந்த போர் அது, அயலவன் உதவி வெற்றியை பெற்றான், அப்பொழுது நீ உதவி செய்தாய், அதனாலே உனக்கு இரண்டு வரம் கொடுக்கிறேன் சொல்லி இருக்கிறான். அது வைத்தமா நிதியாக இருக்கிறது, அதை நீ மறந்து விட்டாய், ஆனால் நான் மறக்கவில்லை. இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு இரண்டு வரங்கள் இருக்கின்றன, ஒருவரத்தினாலே ஆட்சியை ஏற்றுக்கொள். இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு இன்னொரு வரம், ராமன் பெருவனத்திடை ஏழு பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினால், ராமன் பெருவனத்திடை ஏழு பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினால், இரண்டு வரங்கள் உண்டு, ஒன்றினாலே நின் மகன் அரசாள வேண்டும், இன்னொன்றினாலே கோசலை மகன் காடாள வேண்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு? ஈரேழு பதினாறு ஆண்டுகளுக்கு. இருவரத்தில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை ஏழு பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினால் செழு நிலம் எல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகக்கு உபாயம் இது என்றாள். இதுதான் வழி. சுத்தமான தூய பால் போல் இருந்த கைகேயி மனதை மாற்றி தன் வழிக்கு கொண்டு வந்து அதற்கு உபாயம் சொல்லுகிறாள். இரண்டு வரங்கள் ஏற்கனவே தருகிறேன் என்று சொன்னான், ஆனால் இப்பொழுது அந்த வரத்தை நீ பயன்படுத்தி தைரத்திலே இந்த வரத்தை கேள். ஒரு வரத்தினாலே வரதம் நாளாள வேண்டுமென்றும், இன்னொரு வரத்தினாலே ராமன் பதினாலு ஆண்டுகள் மனத்திலே வசிக்க வேண்டும் என்றும் வரம் கேள். கைகேயி மனம் மாறிவிட்டாள். கைகேயி பாசம் என்ற ஒரு வலையிலே விழுந்து விட்டாள். உரைத்த கூனியை உவந்தனள், எந்த கூனியை முட்டாள் என்று திட்டினாலோ இப்பொழுது கூனியை தன்னுடைய படுக்கையிலே தூக்கி உட்கார வைத்துக் கொள்கிறாள். உரைத்த கூனியை உவந்தனள் உயிருட தழுவி நிறைத்த மாமணியாரமும் நிதியமும் நீட்டி பொற்காசுகளை தருகிறாள், அணிமணிகளை தருகிறாள். தனக்கு சரியான நேரத்தில் சரியான யோசனை சொன்னவள் என்று
வேலைக்காரியை பாராட்டி தன் நிலையிலிருந்து சரிகிறாள். இழைத்த வேலை சோர் உலகம் என் ஒரு மகக்கு இந்த ஒரு நொடியிலே என் மகனை அரசனாக்கி விட்டாயே, ராமனை துறவியாக்கி விட்டாயே. இந்த சக்தி யாருக்கும் கிடைக்காது. உன்னுடைய அறிவுத்திறனே அறிவுத்திறன் என்று பாராட்டி தரைக்கு நாயகன் தாயினி என தனியாய் இங்கே இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாள். நீதான் பரதனுக்கு தாய் என்கிறாய். அதாவது ஆசையினுடைய உச்சம் என்ற ஒரு நிலை இருந்தால் அது நீசத்தனத்தை செய்யும். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நிலையும் அழகே சன்னிகராக அம்பும் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாதவித்தை கலிந்திருவர் நெடுநாளிருந்த பேரும் நிலையாகவே எனும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணா அவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். தாய்மான ஒரு பாட்டு. ஆசை என்பது மோசமான ஒன்று. அந்த ஆசை உள்ளே புகுந்து விட்டால் கொன்றுவிடும், அழித்துவிடும். இங்கே கைகேயி தசரதன் மனைவி பட்ட மகிழ்ச்சி ஒரு வேலைக்காரியை கொண்டாடி நன்று சொல்லினை நம்பியை நளிமுடி சோட்டல் துன்று காலத்தில் ராமனை துரத்தல் இவ்விரண்டும் வந்தது ஆமெனில் அரசன் உன் ஆறுயிர் துறந்து பொண்டினி முதல் புரிவன் யான் போதினி என்றாள். கைகேயி மதுரை பார்த்து ஒரு உறுதி சொல்லுகிறாள். கவலைப்படாதே, நீ எனக்கு சரியான நேரத்தில் வழிகாட்டி விட்டாய். நன்று சொல்லினை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நம்பியை நை முடிசூட்டல் பரத நம்பிக்கு முடிசூட்டப் போகிறேன். துன்று காலத்தில் ராமனை துரத்தல் நாட்டை மாறுகிறது பாருங்கள். ராமனை துரத்தல் எந்த ராமனை தன்னுடைய மகனாக கருதினாலோ அந்த ராமனை துரத்தப் போகிறாரா? துன்று காலத்தில் ராமனை துரத்தல் இவ்விரண்டும் அன்றது ஆமெனில் இந்த இரண்டையும் செய்ய முடியவில்லை என்றால் அரசன் முன் ஆறு உயிர் துறந்து பொன்றி நீங்குதல் புரிவன் யார்? இப்படி செய்யாவிட்டால் அந்த மரத்தை ஒருவேளை அவன் மதிக்காவிட்டால் உயிரை துறப்பேன் என்று நான் அவனை பயமுறுத்தப் போகிறேன். பொன்றி நீங்குதல் புரிவன் யான் போதினி என்றாள். கூனி போன பின் குலமலர் குப்பை நின்றிருந்தாள் சோனைவார் குழல் கற்றையின் சொருகிய மாலை வானமாமலை முளை தரு மதி பிதிர்பல் போல் கேனவா உருவண்டினம் மலமரசை வைத்த. கைகேயி மந்தருடைய போதையினாலே அழகான குங்குமம், அழகான தலையிலே மாலை அணி கலன்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு குங்குமத்தை அழித்துவிட்டு தரையிலே அலங்கோலமாக படுத்து கிடக்கிறாள். தயரதன் வரவினை எண்ணி இப்படியாக ஒரு மந்தரை பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதோ இல்லையோ, கைகேயிக்கு அவள் இருந்த அழகு போய்விட்டது, அவளுக்கு இருந்த பெருமை போய்விட்டது, அவளுக்கு இருந்த அற்புதமான நல்ல மனது போய்விட்டது. கோசலியின் மகனை தன் மகன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பெருந்தன்மை போய்விட்டது. இப்படியாக தவறான உறவு நமக்கு கிடைத்தால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்ற ஒரு அற்புதமான செய்தி இங்கே நமக்கு கிடைக்கிறது. எனவேதான் நீச்சாசிரியம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாசிரியம் என்று சொல்லுவார்கள். பெரியோரை துணை கொள், பெரியவர்களை நாம் துணையாக கொண்டால் எல்லா நன்மையும் கிடைக்கும். ஆகவே இந்த மந்தரையின் போதனை என்பது ராமாயணத்திலே அற்புதமான செய்தி. ஒரு சாதாரண வேலைக்காரி தன்னுடைய பேச்சு திறமையினாலே மிகச்சிறந்த அரசியை மனம் மாற்றி விடுகிறாள். எனவே அந்த அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார். அந்த சூழ்ச்சியினாலே மதி நுட்பத்தினாலே கைகேயி மயங்கி நிற்கிறாள். தொடர்ந்து நாம் கம்பன் காவியத்தை சுவைக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதம் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே
வானவர் கைகி தோழ வண்டி நமாத்தழ வாழ்த்தொலி சூழகுளாரண்யமே மங்களசாசன பிரீமதாச்சாரிய புரோகமே சர்வைசூர்வையாச்சாரியுக்கு தாராத்து மங்களலட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகணதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.